தலைப்புச் செய்திகள். வேலை வாய்ப்பு திட்டத்தின் மூலம் 71,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் காணொலி காட்சி மூலம் வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. வேலை வாய்ப்பினை பெறுவதன் மூலம் நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற முடியும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. மத்திய அரசின் திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்பு பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் திருச்சி நிகழ்ச்சியில் இணையமைச்சர் எல் முருகன் வழங்கினார். உயர்கல்வித்துறையின் சார்பில் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் கட்டப்பட்டுள்ள மின்னணு நூலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டி 4-2 என்ற கோல் கணக்கில் வேல்ஸ் அணியை வீழ்த்தியது இந்தியா.